என்றைக்குமே காங்கிரஸ் கட்சி ஆங்கிலேயர்களுக்கு துதிபாடியோ ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாகவோ இருந்தது கிடையாது. ஆர்எஸ்எஸ் போலவோ அல்லது இந்து மகாஜனத்தை போலவோ அல்லது பாரதிய ஜனதா சங்கத்தை போலவோ ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்த கட்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்றுமே இந்தியாவிற்காக போராடிய கட்சி, இந்தியாவிற்காக உயிர் நீத்த கட்சி, இந்தியாவிற்காக தியாகங்கள் செய்த கட்சி, இந்தியாவை பலமான நாடாக உருவாக்குவதற்காக 70 ஆண்டுகள் தொடர்ந்து அதற்காக முயற்சித்த கட்சி. அதனால் அமித்ஷாவை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சியை எந்த விதத்தில் பேசுவதற்கு என்பது தகுதி வேண்டும். அவருடைய கிரிக்கெட் மட்டையே தொடாத அவருடைய மகன் ஜேஷாவை இந்தியாவினுடைய கிரிக்கெட் போர்டினுடைய செயலாளராக ஆக்கி அதற்கு பின்னாலே தலைவராக வேண்டும் என்று நினைப்பவர் தான் அமித்ஷா. பல கோடி ரூபாய் உள்ள கிரிக்கெட் போர்டை தன்னுடைய மகன் கையில் கொடுத்த அமித்ஷாவிற்கு காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 4 ஜென்ரேஷன் கிடையாது, அது 5 ஜென்ரேஷன். காங்கிரஸ் கட்சி 128 வருஷ கட்சி. இந்த கட்சி 5 தலைமுறையாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற குடும்பங்கள் பலரும் இருக்கிறார்கள். காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டது, அதைத்தான் அமித்ஷா சொல்கிறாரு. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மறந்துடுறாரு. என்றைக்குமே காங்கிரஸ் கட்சி ஆங்கிலேயர்களுக்கு துதிபாடியோ ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாகவோ இருந்தது கிடையாது. ஆர்எஸ்எஸ் போலவோ அல்லது இந்து மகாஜனத்தை போலவோ அல்லது பாரதிய ஜனதா சங்கத்தை போலவோ ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்த கட்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்றுமே இந்தியாவிற்காக போராடிய கட்சி, இந்தியாவிற்காக உயிர் நீத்த கட்சி, இந்தியாவிற்காக தியாகங்கள் செய்த கட்சி, இந்தியாவை பலமான நாடாக உருவாக்குவதற்காக 70 ஆண்டுகள் தொடர்ந்து அதற்காக முயற்சித்த கட்சி. அதனால் அமித்ஷாவை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சியை எந்த விதத்தில் பேசுவதற்கு என்பது தகுதி வேண்டும். அவருடைய கிரிக்கெட் மட்டையே தொடாத அவருடைய மகன் ஜேஷாவை இந்தியாவினுடைய கிரிக்கெட் போர்டினுடைய செயலாளராக ஆக்கி அதற்கு பின்னாலே தலைவராக வேண்டும் என்று நினைப்பவர் தான் அமித்ஷா. பல கோடி ரூபாய் உள்ள கிரிக்கெட் போர்டை தன்னுடைய மகன் கையில் கொடுத்த அமித்ஷாவிற்கு காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. தொடர் ரயில் விபத்துகள், உயிர் பலிகள் அதிகமாகிடுச்சிருக்கு. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து இதில் சரியான தலையீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் ரயில்வே துறை அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் இன்னும் கள நிலவரத்தை பற்றி தெரியாதவராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து ரயில்வே அமைச்சராக நீடிப்பது ஒவ்வொரு நிமிடமும் ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். பாலேஸ்வரில் நடந்த விபத்துக்கு பின்னாலே எதிர்கட்சிகள் அனைவரும் நாங்கள் கேட்டது, காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் கேட்டது திரு வைஷ்ணவ் அவர்களுடைய ராஜினாமா. ஏனென்றால் வைஷ்ணவ் அவர்களிடம் நேரம் கிடையாது. வைஷ்ணவ் அவர்களை பொறுத்த மட்டுமே 4 முக்கிய துறைகளை கவனிக்கிறார். அவர்களுக்கு ரயில்வேயை பற்றி பார்ப்பதற்கான நேரமே கிடையாது. அவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர், அவர் அதிகாரியை போல்தான் செயல்படுகிறார். அவரை மிக விரைவிலே அந்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பது மட்டுமே மோடி செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியமாக இருக்கும். ஆனால் மோடியை பொறுத்த மட்டுமே அது செய்யப்போவதில்லை. ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டுமே ரயில்வே துறையை தனியார் மயமாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார். அதானிக்கும் அம்பானிக்குமாக ரயில்வே துறையை தாரை வார்ப்பதற்கான சதித்திட்டத்தில் முழுமையாக வைஷ்ணவ் ஈடுபட்டிருக்கிறார். அதனுடைய விளைவாக அவரை அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்போவதில்லை. சரியா? இந்தியா கூட்டணியுடைய 3வது கூட்டம் மும்பையிலே 31 தேதி நடைபெறுகிறது. இந்த கூட்டம் என்பது மிக வரலாற்று முக்கியமான கூட்டமாக பார்க்கிறோம். இந்த கூட்டத்திலே அந்த கூட்டத்திற்கான அடுத்த செயல் வடிவம் கொடுக்கப்படும். இந்த கூட்டம் பலமான கூட்டணியாக உயர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுகிறது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. 26 கட்சிகளை கொண்ட கூட்டணி மீண்டும் பல கட்சிகள் வருவது சேர்வதற்கான தருணத்தில் இருக்கிறது. இந்த கட்சி 26 கட்சி கூட்டணியிலிருந்து அடுத்து இன்னும் 2-3 கட்சிகள் சேருவதற்கான முழு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வெற்றி கூட்டணியாக இந்தியா கூட்டணி தொடர்ந்து செயல்படும். தொடர்ந்து சிவகாசியினுடைய சாட்சியாபுரம் பாலம் வர வேண்டும் என்று முயற்சித்து வருகிறோம். பல வகையிலே இடையூறுகள் இருந்தாலும் தொடர்ந்து அதற்கான முயற்சி ஒவ்வொரு விதம் ரயில்வே துறையினுடைய முழு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அதற்காக மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு, நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அதே போல் வருவாய்த்துறையினுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். மாநகராட்சியினுடைய முழு இது அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருகின்ற நேரமாக மாறியிருக்கிறது.
ஒரு காலத்தில் இது தமிழக அரசால் நிறுத்தப்பட்டு கொண்டிருந்த திட்டமாக இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளிலே அதற்கான திட்டத்தை மிக வேகமாக தமிழக அரசு செயல்படுத்தி இப்பொழுது டெண்டர் நிலைக்கு வந்திருக்கிறது. ஆனால் பலரும் அதற்காக சில தடைகளை உருவாக்குவதற்காக தனியார்கள் உருவாக்கிய தடைகள் உருவானதனுடைய விளைவாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. மாவட்ட நிர்வாகம் அதை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பதற்கான முழு நிலையில் இருக்கிறது. மிக விரைவில் அது வரும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறோம். தொடர்ந்து இதே போல நீங்களும் கேள்வி எடுக்க வேண்டும். தொடர்ந்து எங்களை போன்றவர்களும் அமைச்சர்களும் இதற்காக முழு முயற்சி எடுத்து சாட்சியாபுரத்தில் பாலம் கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அதை செய்து காட்டுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாலம் வந்துருமா இல்லை அதுவும் தேர்தல் அறிக்கையில் வருமா சார்? அடுத்த தேர்தல் அறிக்கையில் நல்ல கேள்விதான். முழு நம்பிக்கையோடு உங்களைப் போலவே நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே அது வந்துவிடும் என்று. ஏனென்றால் சில உங்களுடைய கையில் எப்படி கேமரா இருக்கிறதோ அதே மாதிரி மைக் இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய கையில் கண்ட்ரோல் இல்லாத பல விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் என்னுடைய கையில் கண்ட்ரோல் இல்லாத பல விஷயங்கள் இருக்கின்றன. எங்களை பொறுத்த மட்டிலே முழு முயற்சியோடு மாவட்ட நிர்வாகம், மாநில அரசினுடைய நிர்வாக வருவாய்த்துறை, மாநில அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை அனைத்தும் இதற்காக முழு அளவில் மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அனைவரும் இதற்காக இதில் தடை விதிக்காமல் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் 2011 தொடங்கி 2021 வரை நடந்த ஆட்சியிலே மாநில அரசு, அதுவும் குறிப்பாக இங்கிருந்த அமைச்சர் அதற்கு தடையாக இருந்தார். இப்பொழுது அந்த தடை நீங்கிவிட்டது. அதற்காக தடை நீங்கியதற்கு பின்னாலே 2 வருடங்கள் தான் ஆகின்றன தடை நீக்கப்பட்டு. மிக விரைவில் அது வருவோம் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது.